வணக்கம், நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டையில் நிறைய வகைகள் இருக்குது. நான் இது ரொம்ப துளுராக இருக்க ஒரு பிரண்டையே எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு 7-8 மிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு முழு பூண்டு, கொஞ்சம் புளி. புளி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் புளி சேர்த்தா தான் கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரண்டையை சேர்த்துடலாம். நான் இந்த பிரண்டையை சைடில் இருக்க அந்த நாரெல்லாம் எடுக்கலை, ஏன்னா நார் சத்து உடம்புக்கு நல்லதுன்றனால நான் அதை சேர்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் இது துளுராக தான் இருந்தது. ரொம்ப அதாவது ரொம்ப முத்தலாக இருந்ததுனாக்கா நார் வந்து நிறைய இருக்கும். இதில் நான் ஒரு இளம் தண்டாக எடுத்திருக்கனால அதை நான் எடுக்கலை. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதை வதக்கலாம். இந்த பிரண்டையை நான் நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சிருக்கேன். நான் கொஞ்சம் குறக்குறன்னு தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கோங்க. இதை கொஞ்சம் ஒரு அதே வாணலில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், அவரவர் விருப்பம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா காய வச்சு இந்த நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த விழுதை சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் வெல்லம் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். இது வாயுக்கு மிகவும் நல்லது. இரண்டை ஊறுகாய் சுறுசுறுப்பை தரும், ஞாபக சக்தியை பெருக்கும், மூளை நரம்புகளை வளப்படுத்தும், எலும்புகளுக்கு சக்தி தரும், ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதுடன் வாயு பிடிப்பையும் போக்கும். வாரத்தில் 2 நாள் வீதம் சாப்பிட்டு வந்தால் தேகம் வலுப்பெறும் என்பதில் ஐயமில்லை. இப்பொழுது இந்த துவையல் அல்லது ஊறுகாய், துவையல்னால் நம்ம இது மிக்சியில் அரைச்சி நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இதே நம்ம 1 வாரம் அல்லது 10 நாள் வந்து நல்லா நம்ம வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இது போல் கடாயில் நல்லா போட்டு கிளறணும்.